மாருதி பிலிம்ஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் எஸ் அரி சார்பில் டச் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் பி ஞானசேகர் தயாரிக்கும் தமிழ் திரைப்படம் டேபிள். இயக்குனர் ஆதித்யா இயக்கத்தில் இயக்குனர் மிஷ்கின் முதல் முறையாக இசையமைக்கும் டேபிள் படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்தது. மிஷ்கின் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் இப்படம் அறிவிக்கப்பட்ட போதே ரசிகர்களிடம் பெரும் ஆவலை தூண்டியது. ரசிகர்களை இருக்கை நுனியில் கட்டி போடும் புதுமையான த்ரில்லராக டெவில் திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தில் விதார்த், பூர்ணா, ஆதித்யா அருண், சுபஸ்ரீ ஆகியோருடன் இயக்குனர் மிஷ்கின் முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்தின் டீசர், ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீடு குறித்த அறிவிப்புகள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த ரங்கராஜ் இயக்குனர் சீனு ராமசாமியுடன் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சென்ற 2019 வருடம் வெளியான மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் மக்களிடையே பிரபலமானார் மாதம்பட்டி ரங்கராஜ். இத்திரைப்படத்தை சரவணன் ராஜேந்திரன் இயக்க இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஷான் ரோல்டன் இசையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரும் அளவில் ஹிட் அடித்தது. பிறகு எந்த படத்திலும் நடிக்காமல் இருந்த ரங்கராஜ் தற்போது சீனு ராமசாமியுடன் இணைய இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காதல் கதையை அடிப்படையாக கொண்டு தயாராகும் இப்படத்தை மாதம்பட்டி சினிமாஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் ஓய்வு பெற்ற ஜெயிலர் கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்து வருகிறார். அதனால் முழுக்க முழுக்க ஜெயிலில் நடப்பது போன்ற காட்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதத்திற்கு முன் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த படப்பிடிப்பு தற்போது கடலூர் அருகே நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த படப்பிடிப்பில் ரஜினி மற்றும் யோகி பாபு நடிக்கும் முக்கிய காட்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கடலூர் பகுதியில் ஜெயிலர் படப்பிடிப்பு நடைபெற்றதால் ரஜினி பார்க்க ரசிகர்கள் குவிந்தனர். இதனால் ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.